கடலை மாவு, மல்லி எலை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஜப்பனீஸ் வெள்ளரிக்காய் பாரட் பண்ணி புழிஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடிசாக வெட்டியிருக்கேன். உப்பு தேவையற்ற அளவு. வெங்காயம் போட்டுக்கோம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோம். மல்லி எலை போட்டுக்கோம். வெள்ளரிக்காய் போட்டுக்கோம். நல்லா புழிஞ்சாச்சு. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோம். உங்களுக்கு வேணும்னா கூட கூட போட்டுக்கோம். நான் கொரவா தான் சாப்பிடுவேன், கொரவா போட்டிருக்கேன். பட்டை மிளகாய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈரப்பசம் இருக்காது. அப்புறம் கடலை மாவு போடலாம். கடலை மாவு போட்டுக்கோம். நல்லா பிணைஞ்சிக்குவோம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே எடுத்து வச்சுங்க. பார்க்க அழகாக இருக்குது. பொரிச்சா ஒன்று ருசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் ஒரு புளியாங்கொட்டை போட்டிருக்கேன். எண்ணெய் நார்மலான போடத்தை தந்தமாரி போயிப்போம். அழகாக வந்துருச்சு. மது மதுவாக திருப்பணும். எண்ணெய் உடையும். வெள்ளரிக்காய், வெங்காயம், பக்கோடா. பக்கோடான்னு சொல்ல முடியாது, போண்டான்னு சொல்லுவாங்க. பார்க்க அழகாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அழகாக வந்துருச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் தான். கொஞ்சம் மட்டும் சாப்பிட்றேன். ருசியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சில்லி சாஸில் வச்சு சாப்பிட்லாம். ருசியாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம்.